ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் வந்து இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு பசில் பார்க்க போகிறோம். பசில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பசில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ணி வின் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு பிஷப்க்கு நம்ம ஒரு மூணு பான் எடுத்தாலே ஓரளவுக்கு ஈக்குவல் தான். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வின்னு கொண்டு போகிறோம், பீஸ் எப்படி அப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், பிஷப்பை வச்சு D5 அடிக்க போகிறோம். D5 கிராஸ் பண்ணனா என்ன ஆகும், கிராஸ் அவங்க ஒரு பானுக்கு பிஷப் அப்படிங்கும்போது எடுக்க தான் செய்வாங்க. எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வைக்கும்போது நம்ம குயினை வச்சு க்ராஸ் பண்ணி செக் வைக்கிறோம். இப்போ அவங்க எந்த ஸ்கொயருக்கு போக முடியும் அப்படிங்கிங்க, E8 வர்றான். இப்போ E8 வர்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மோ செக்கு. இப்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா குயினை வச்சு மறைக்கிறது, பிஷப்பை வச்சு மறைக்கிறது. இப்போது பிஷப்பை வச்சு மறைச்சன்னா என்ன ஆகும்ன்ட்டு காமிக்கிறேன். பிஷப்பை வச்சு மறைச்சன்னா ரூக் வந்து C3. இப்போது குயின் என்ன பண்ணும் அப்படிங்கிங்க, குயின் எங்கே மூவ் பண்ணாலும் C8, ரூக்கை C8 போட்டால் மேட் ஆகிடும். அப்போது அவங்க வந்து கண்டிப்பாக மேட்டை இது பண்ணி தான் ஆகணும். அப்போது குயினை நமக்கு தந்துடுவாங்க. அப்போது நம்ம வின் பண்ணிடலாம், குயின் நமக்கு வின்னு. இன்னொரு ஆப்ஷன், இப்போ குயினை வச்சு மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, செக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் செக்கு, இங்கே பிஷப் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, இதுக்கு மேலே வின் பண்ணிடுதான் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அது ரெண்டு பான் எடுத்தோம், கரெக்டாக பாருங்கள். பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பான், ரெண்டு பான், ஒரு பான் எடுக்கிறோம், ரெண்டாவது பான் அதுவும் கிடைக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஷப்பும் கிடைக்குது. அப்போ இதுக்கு மேலே நம்ம கேம் ஆடி வின் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.